56வது பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் கூடைப்பந்து போட்டி. இறுதிப் போட்டியில் இந்திய கப்பல் படை அணி பிஎஸ்ஜி கோப்பையை வென்றது. பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 56வது ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் ஆகஸ்ட் 3 துவங்கி இன்று 7 வரை 5 பிஎஸ்ஜி டெக் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் பஞ்சாப் போலீஸ் அணி பஞ்சாப், இந்திய கப்பல்படை அணி லோனோவாலா, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அணி சென்னை, ஸ்போர்ட்ஸ் ஹால்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அணி சென்னை, ஒருங்கிணைந்த ரயில்வே தொழிற்சாலை அணி ICF சென்னை, கேரள மாநில மின்சார வாரிய அணி கேரளா, கேரள போலீஸ் அணி கேரளா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு ஆகிய 8 அணிகள் கலந்து கொண்டன. இன்று மாலை இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய கப்பல்படை அணியை எதிர்த்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அணி விளையாடியது. இதில் இந்திய கப்பல்படை அணி 108-85 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்று பிஎஸ்ஜி கோப்பையை தட்டிச் சென்றது. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி எஸ் சமீரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இந்திய கப்பல்படை அணிக்கு முதல் பரிசு ₹1,00,000 மற்றும் பிஎஸ்ஜி கோப்பை, இரண்டாம் இடம்பெற்ற ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அணிக்கு ₹50,000 மற்றும் கோப்பை, மூன்றாம் இடம்பெற்ற கேரள மாநில மின்சார வாரிய அணிக்கு ₹20,000 மற்றும் கோப்பை, நான்காம் இடம்பெற்ற பேங்க் ஆஃப் பரோடா அணிக்கு ₹15,000 மற்றும் சிறந்த விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய கப்பல்படை அணியின் வீரர் குர்விந்தர் சிங் அவர்களுக்கு ₹10,000 ஆகியவற்றை பரிசாக வழங்கினார். விழாவிற்கு பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களின் இணை நிர்வாக இயக்குநரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான செல்வராஜ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி, செயலாளர் பழனிசாமி உட்பட மேலும் பலர் செய்திருந்தனர்.